ஹாய் நண்பா, நானும் உங்கள் தேவா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமாக மைவித்ரி ஆக்ட் சம்மந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற பதிவுகளை நம்மளோட யூடியூப் சேனல் பக்கத்தில் பதிவு பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம சில நாட்களாக ரொம்ப அதிகமாகவே மைவித்ரி ஆக்ட் சம்மந்தமாக பதிவுகளை போட்டு வரோம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லோரும் பணம் வராமல் மன உளைச்சலுக்கு அதிகமாக ஆளாக இருக்காங்க. அவங்க அதிலேருந்து மீண்டும் வெளியே வரணும். அதுக்காக சின்ன ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் நம்ம போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டினியூவாக போட்ட காரணத்தால் உங்களுக்கே தெரியும், மைவித்ரி ஆக்ட்ஸுக்கு யார் இப்போ ஒரு தூண் மாதிரி பக்கபலமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு மிஸ்டர் கார்த்திக் பிள்ளை அண்ணா அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட தூண்டுதலின் பேரில் தான் கடந்த 15/7/2024 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யூடியூப் சேனல் மீதையும், அப்புறம் வந்து நீங்களா முன்னாடி வந்து போய் சொல்லுங்க, எங்களையும் ஒரு சாட்சியாக எடுத்துக்கோங்க, எங்களையும் விசாரிங்க, மைவித்ரி ஆக்ட்ஸை பற்றி எங்கள்கிட்ட விசாரிச்சிங்கன்னா நாங்களும் சொல்லுவோம், ஒவ்வொரு உறுப்பினரும் போயிட்டு நீங்கள் ஒரு புகார் மனு கொடுங்க, இஓடபிள்யூட்டு போய் கொடுங்கன்னு சொன்ன ஒரே காரணத்தால் மக்கள் எல்லோரும் குவிஞ்சாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் அசோக் ஸ்ரீநிதிக்கு மேலே வழக்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7500 வழக்கு, கிட்டத்தட்ட அவ்வளோ வழக்குகள் வந்து, மன்னிக்கணும், வழக்கு கிடையாது, புகார்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே போயிருக்கு. அந்த புகார்கள் எதுவும் வழக்காக பதியப்படலை, ஏன்னா அதுக்கான முகாந்திரம் கிடையாது. அதே வழியில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது 15ஆம் தேதி வர இந்த திங்கட்கிழமை 7/2024 அப்போ நம்ம சேனல் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்துருக்காங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில். அந்த ஒரு புகார் மனு யார் கொடுத்தாங்க, என்ன மாதிரி அந்த புகார் மனுவில் குறிப்பிட்டிருந்தாங்க, அது சம்மந்தமாக நம்ம அந்த பதிவில் தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். சரிங்களா, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறத நம்ம எப்பயுமே கைவிட போகிறதில்ல. அதே பட்சத்தில் விஜயராகவன் அவர்களோட அவருக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதா, அதை பற்றி நம்ம என்ன சொல்ல போகிறோன்றத வீடியோவோட எண்டில் சொல்லுவோம். சரிங்களா, ஓகே, நம்ம அந்த அதை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். அந்த மனுவை பற்றி, அனுப்புனர் மைவித்ரி ஆட்ஸ் மார்க்கெட்டிங் உறுப்பினர் ஹரிதாஸ். நம்ம மேலே புகார் கொடுத்தவரதுல நிறைய பேர் சேர்ந்து கொடுத்தாங்க, அதில் தலைமை தாங்கினவர்னு பார்த்தீங்கன்னா ஹரிதாஸ் அப்படின்ற நம்பர் தான், அவர் அந்த ஒரு நம்பர் தான் கொடுத்துருந்தாரு. கள்ளக்குறிச்சி மாவட்டம், மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளா 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 ப்ளா. பெறுநர் உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள், கள்ளக்குறிச்சி மாவட்டம். பொருள், பொதுமக்களை காப்பாற்றும்படி. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க. ஐயா, மைவித்ரி ஆட்ஸ் என்ற செயலி மூலம் எங்களுக்கு தேவையானவற்றை விருப்பத்தின் பேரில் பர்ச்சேஸ் செய்து கொண்டு அதன் மூலம் மாதம் மாதம் சிறு தொகை சம்பாதித்து வந்தோம். இந்த ஒரு வரியே தவறான விஷயம். நான் வந்து கார்த்திக் பிள்ளை அண்ணா மாதிரி நானே வந்து திருத்திலாம் சொல்ல மாட்டேன், நீங்களே பாருங்க, மறுபடியும் படிச்சு காட்டுறேன். மைவித்ரி ஆட்ஸ் என்ற செயலி மூலம் எங்களுக்கு தேவையானவற்றை விருப்பத்தின் பேரில் பர்ச்சேஸ் செய்து கொண்டு அதன் மூலம் மாதம் மாதம் சிறு தொகை சம்பாதித்து வந்தோம். ஐயா, நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க, ஓகே, ஆனா அதன் மூலம் வருமானம் பெற்றீங்களா? கிடையாது. பர்ச்சேஸ் பண்றது மூலமா உங்களுக்கு வருமானம் வருது, விளம்பரம் பார்க்கறதுனால வருமானம் வருது, அந்த விளம்பரம் பார்க்கறதால தான் உங்களுக்கு வருமானம், அதாவது ரிவார்டு. அதையே நீங்க இங்க மென்ஷன் பண்ணல, ஏன்னா உங்க மேல இருக்க தப்பு தெரிய வந்துடும். இன்னொரு விஷயம் பாருங்க, மாதம் மாதம் சிறு தொகையா? சிஎம் மெம்பருக்கு நீங்கள் 1,21,000 ரூபாய் கட்டினீங்கன்னா எல்லாம் போக ஒரு 12,000 ரூபாய் 11,000 ரூபாய் ஜிஎஸ்டி போக உங்களுக்கு வரும், அதாவது ஜிஎஸ்டி அதை அந்த பிடித்தம் போக. அப்போ உங்கள் கீழே ஒரு 2-3 பேர்த்த நீங்கள் எப்படி சேர்த்துருப்பீங்க? கம்ப்ளைண்ட் பண்ண போன யாருமே, அதாவது என் மேலே புகார் கொடுக்க போன யாருமே ஒரு எப்படி சொல்கிறது, டைமண்ட் மெம்பரோ கோல்டன் மெம்பரோ சில்வன் மெம்பரோ இல்லை, எல்லாம் சிஎம் மெம்பர் தான். அவங்க கீழே 2 ID 3 ID சேர்த்து விட்டாங்க தான் கிட்டத்தட்ட மாதம் 30,000 ரூபாய் 35,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு மைவித்ரியார் உறுப்பினர் தான் என் மேலே புகார் கொடுக்க போயிருக்காங்க. இதில் எங்கெங்க சிறு தொகை சொல்ல வேண்டியதானே, நாங்கள் ஒரு 30-40,000 ரூபாய் சம்பாரித்தோம், எப்படி 2 மணி நேரம் விளம்பரம் பார்க்கறதில்ல? நல்லா புரிஞ்சுக்கிங்க, 2 மணி நேரம் விளம்பரம் கிடையாது. யார் ஒருத்தவங்க தன்னை கீழே வந்து ஆளை சேர்த்துறாங்களோ அவங்க 1.5 மணி நேரம் மட்டும் பார்த்தா போதும், 1.5 மணி நேரம் பார்த்து எப்படி தான் சம்பாதிக்கிறாங்களோ. ஓகே பாருங்க, அடுத்த விஷயத்த பாருங்க. திடீரென்று சில காரணங்களால் கடந்த மார்ச் மாதம் முதல் வருமானம் வரவில்லை, மீண்டும் ஜூன் மாதத்தில் வருமானம் வர தொடங்கியது. என்னங்கயா ஒரு இதெல்லாம் ஒரு எங்க சொல்றது, ஏதோ சில காரணங்களாலாம். கௌரவ டாக்டர் பட்டம் வந்து விஜயராகவன் வந்து போலி அப்படின்ட்டு அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் வந்து வழக்கு தொடுத்தாரு,
அது உண்மைதான்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, சரி ஓகே எலெக்ஷன் வருது கேஓஎஸ்சி காரணம், இந்த காரணத்தால தான் வந்து பாத்தீங்கன்னா பணம் போடாம இருக்குன்னு, சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை சொல்லியிருக்காங்க. மீண்டும் ஜூன் மாதத்தில் வருமானம் வர தொடங்கியது. எங்கங்க வர தொடங்கியது? நீங்க கம்ப்ளைண்ட், அதாவது என் மேல புகார் கொடுக்க போன எல்லாருமே சிஎம் மெம்பர்ஸ், உங்களுக்கு எங்க வருமானம் வர தொடங்கியது நான் கேட்கறேன். நீங்க டிஎம் மெம்பரா, கோல்டன் மெம்பரா, சில்வர் மெம்பரா, இல்ல ஓபன் மெம்பரா, இல்ல பேசிக் மெம்பரா, ஓஎம்ஆ இல்ல பிஎம்ஆ, உங்களுக்கு எங்க வருமானம் வர தொடங்கியது? அம்புட்டும் பொய். அடுத்தது, தற்போது கம்பெனியின் மீது சில பொய்யான வழக்கு பதியப்பட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. பொய்யான வழக்கு நீங்க எப்படி சொல்லலாம், நிலுவையில் தானே இருக்கு. இப்ப நாங்க வந்து யூகத்தின் பேர்ல எதுவும் சொல்லக்கூடாது, ஆனா நீங்க சொல்லிடலாம். இதனை பயன்படுத்தி கொண்டு கோவையைச் சேர்ந்த அசோக் ஸ்ரீநிதி என்பவர் சமூக வலைதளம் மூலம் மக்களை தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறார். என்னங்க அசோக் ஸ்ரீநிதி ஏற்படுத்துறாரு உங்களை? எனக்கு ஒன்றும் புரியல. உங்களோட பணத்தை மீட்டு உங்களுக்கே கொடுக்கணும்னு நினைக்கிறார் அசோக் ஸ்ரீநிதி. இதுல எங்க உங்களை வந்து அது பத்தி இதை பயன்படுத்தியா? எங்க இதெல்லாம் வந்து நிறுத்தணும், இந்த ஃபோர்ஜரி, இந்த ஃப்ராடு, இந்த ஸ்கேமை தடுத்து உங்களோட பணத்தை உங்களுக்கே கொடுக்கணும்னு ஆரம்ப கட்டத்துல இருந்து போராட ஆரம்பிச்சது அசோக் ஸ்ரீநிதி அவர்களை தான். நீங்க அவரே வந்து இதை பயன்படுத்தின்னு சொல்ல வரீங்க, சரி ஓகே. அடுத்தது பாபோ, ஒரு பிரபல கட்சியின் மாவட்ட செயலாளர் என்றும், மக்களை தரக்குறைவாக பேசி உங்கள் மீது வழக்கு தொடுப்பேன் எனவும், என் பேச்சை கேட்டு கம்பெனி மீது புகார் கொடுக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து மிரட்டுகிறார். இது சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இந்த வரி எங்க சம்மந்தப்பட்டிருக்குன்னா, கார்த்திக் பிள்ளையானோட யூடியூப் சேனல்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு, ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு பாருங்க எப்படி மிரட்டி இருக்காருன்னு. அந்த வாய்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க, அதை மிரட்டிருக்காரா இல்ல அந்த உறுப்பினருக்கு புரிய வச்சிருக்காரான்னு, இதுல மிரட்டி இருக்காராம். அடுத்தது, இதனால் அப்பாவி மக்களுக்கு தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் ஏற்படுகிறது. எப்படிங்க ஏற்படும்? விழிப்புணர்வு தான் கொடுத்துட்டு இருக்கோம், இதை விடுங்க, இதை விட்டுட்டு உங்களோட தொழிலையோ வேலையோ பாருங்க, பண வரும் பட்சத்துல சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி நடந்துக்கோன்னு சொல்றோம். இப்ப வரைக்குமே அந்த விளம்பரத்தையே பார்த்துக்கிட்டு பணம் வரும் நம்பிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்தது, நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு இப்படிதான் முடியும் எனவும், நீதிமன்றம் என் கையில் உள்ளது எனவும் பேசி மக்களை ஏமாற்றி வருகிறார். எப்பங்க அவர் சொன்னாரு நீதிமன்றம் என் கையில தான் இருக்குன்னு, இப்படிதான் வழக்கு முடியும்னு சொல்லிருப்பாரு. ஏன் சொல்லக்கூடாது? உங்களுக்கு கார்த்திக் பிள்ளை அவர் சொல்லலைங்க, இதெல்லாம் ஒரு கேஸே கிடையாது, பெயில உடனே வந்துருவாரு சக்தி ஆனந்தன், அவர் சொல்லல ஏன் வரவேண்டித்தானே, பணம்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல 10 நாள்ல 15 நாள்ல போட்டுருவாங்க, சொல்லலையே அவரு போடுறதுக்கு முன்னாடியே, போட வேண்டியதானே, ஏன் போடாம இருக்காங்க? அப்ப உங்க நிறுவனத்துக்கு ஆதரவா பேசுறவங்க அவங்களோட யூகத்தை சொல்லலாம், நிறுவனம் பொய்யானது என்று நிரூபிக்க போராடுபவர் அவர் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது, இப்படிதான் போகணும். இல்ல அவர் இது வரைக்கும் சொன்னதுல ஏன்னா மாறிதான் நடந்திருக்கா, மக்களை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நீங்க அந்த நிறுவனத்துல பணம் போட்டன்ற ஒரே காரணத்துக்காக அந்த நிறுவனத்தை நீங்க தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உண்மை என்ன, நிதர்சனமான உண்மையை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில அடுத்த ஒரு கட்டத்தை நீங்க போய்தான் ஆகணும். உங்களோட தொழிலை பாருங்க, உங்களோட வேலையை பாருங்கன்னு தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். இதுலயே இருந்து உங்களோட மன உளைச்சலுக்கு அதிகம் ஆளாவாதீங்க. ஓகே, அடுத்தது என்னன்னு பார்ப்போம். ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். மேலும், தமிழ் மின் டிஜிட்டல் மற்றும் தேவா ஆல் இன் ஒன் சேனல் மூலம் தினமும் பேட்டி கொடுத்து நிலுவையில் உள்ள வழக்கை பற்றி பேசி மக்களை தற்கொலைக்கு தூண்டுகிறான். சரிங்க, அதாவது அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி தினம் தினம் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. யாருக்கு? தேவா ஆல் இன் ஒன் அப்படின்ற தம்பியோட யூடியூப் சேனல், யாரும் நம்ம தான், நம்ம சேனலுக்கும் அப்புறம் இன்னொரு சேனல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மின்ட் டிஜிட்டலுக்கும் தினம் தினம் பேட்டி கொடுத்துட்டு இருக்காராம். நம்மளுக்கு ஒரே ஒரு முறை நம்ம வாய்ப்பு கேட்டோம், ஒரு முறை நம்மளுக்கு பேட்டி கொடுத்தாரு, நம்ம அதை டெலிகாஸ்ட் பண்ணோம், அவ்வளவுதான். இதுல என் மீது புகார் கொடுக்கணும்னு போனீங்களே, என் மீது எங்க புகாரை காணோம்? புகார் கொடுக்க போன ஹரிதாஸ் அண்ணா அவர்களே, உங்களோட வந்த ஆதரவாளர் அவர்களே, உங்களை பார்த்து நான் கேட்கறேன், என் மீது நீங்க புகார் கொடுக்க போயிருக்கீங்க, இதுல என் மீது எங்க புகார் கொடுத்துருக்கீங்க? முழுக்க முழுக்க அசோக் ஸ்ரீஜானா மேலதானே புகார் கொடுத்துருக்கீங்க, என் சேனல்ல பேட்டி கொடுத்துருக்காருதான் சொல்றீங்க. ஒரு புகார் மனு எப்படி எழுதணும்னு கூட உங்களுக்கு தெரியல. அதாவது, இதோ இந்த தேவா ஆள் நுழையினும் நடத்தி வரும் இந்த தேவா அப்படி என்னும் இளைஞர் எங்களுடைய நிறுவனத்தை பத்தி தவறாக பேசுகிறார், இல்லாதவற்றை பேசுகிறார், அவதூறாக பேசுகிறார் என்று
நீங்கள் குறிப்பிட்டு இருந்தீங்கன்னா என் மேல புகார் கொடுக்கறதா கணக்கு. சரிங்க, அப்படியே வச்சுப்போம். நீங்க சொல்ற மாதிரி நான் சொன்ன மாதிரியே கூட எழுதிருந்தா வச்சுக்க, இல்ல அடுத்த புகார் கொடுக்கும்போது நல்லபடியா சரியான முறையில எழுதுங்க. நிறைய அதுல தவறுகளும் இருந்துச்சு, பதிய பாட்டுன்னு இருந்துச்சு, அதை நான் தான் சரி பண்ணி படிச்சேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த தடவை சரியா நீங்க புகார் மனு கொடுங்க. ஓகே, ஒரு ஒரு பட்சத்துல நீங்க புகார் கொடுத்து சரியாவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம மாண்புமிகு ஆட்சியர் அவர்களுக்கு போகுதுன்னா அவர் அடுத்த கட்டமா என்ன பண்ணுவாரு, உங்கள் மீது உள்ள நீங்க ஒரு குடிமகன், இந்தியாவோட குடிமகன்ற பட்சத்துல இந்த ஒரு புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்கணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே சைபர் கிரைமுக்கு மாத்துவாங்க. சரிங்களா, அங்கேயும் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட யூடியூப் சேனல்லையும் அந்த தமிழ் மின் டிஜிட் யூடியூப் சேனல்லையும் முழுசா பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க, மைவித்ரி ஆட் சம்பந்தமா இந்த ரெண்டு சேனல்லையும் என்ன பேசியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அவங்க பார்க்கும்போது நம்ம என்ன தவறா சம்பந்தமே இல்லாம தவறான முறையில நம்ம வந்து சொல்லியிருக்கோன்றத பார்ப்பாங்க. அங்க பார்த்தா கிடையவே கிடையாது, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10-15 பதிவுகள் போட்டிருப்போம், விழிப்புணர்வு தான் கொடுத்துருக்கோம், நிறுவனத்துல பணம் போடாதீங்கன்னு சொல்றப்போம், போட்டீங்கன்னா உங்க பணம் வராதுன்னு சொல்றப்போம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த நிறுவனம் ஒரு ஃப்ராடு, ஒரு ஸ்கேம், ஒரு ஃபோர்ஜரின்னு சொல்றப்போம். இதுல சைபர் கிரைம் என்ன ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, இல்ல இவங்க விழிப்புணர்வு தானே ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எம்எல்எம்னாலே எவ்வளவு பெரிய ஃபோர்ஜரி, எவ்வளவு ஒரு ஸ்கேம் அப்படின்னு தெரியும். எல்லாம் வெளிநாட்கள்ல சரியா, வெளிநாடுகள்ல சரியா போகலாம், நம்ம நாட்டுக்கு சரி வருமா, வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் கேஸ் போவோம், அடுத்துதான் நடக்கணும் வந்து அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காருன்றீங்க. ஏங்க, அவரும் ஒரு வழக்கறிஞர், ஓகேங்களா, அவரு லா படிச்சிருக்காரு, ஏன் அவருக்கு தெரியாதுங்களா அடுத்து என்ன நடக்குன்னு. கார்த்திக் பிள்ளை அண்ணா வந்து கணிக்கும் போது அவர் ஒரு வழக்கறிஞரனே கிடையாது, அவரு கணிக்கும் போது இவர் கணிக்க கூடாதா? ஓகே, அப்ப சைபர் கிரைம் வந்து அடுத்தது இப்படிதான் போகும்னு சொல்ல போறாங்க, அதுக்கப்புறம் என்ன எம்எல்ஏ என்ன நடவடிக்கை எடுப்பாங்க, தவறு இருந்தால் நடவடிக்கை எடுத்தா நான் வந்து பாத்தீங்கன்னா அதை நான் ஏத்துக்கிறேன். இப்பயும் சொல்றேன், நான் இதுல பின்வாங்கறதா கிடையாது. மைவித்ரி ஆட்ஸ்ல இதுக்கப்புறமும் ஒரு வாய்ப்பு இருந்தாலும் யாரும் பணம் போடாதீங்க, பணம் போட்டவங்க தயவு செஞ்சு பணம் வரும்போது வரட்டும், நீங்க உங்களோட தொழிலை பாருங்க, உங்களோட வேலையை பாருங்க, சரிங்களா, நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழியை பாருங்க. இதை தான் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு இருக்கேன். சரி ஓகே, நம்ம மீது புகார் கொடுக்கப்பட்டதை பத்தி நம்ம இந்த பதிவுல நம்ம விளக்கமா சொல்லிட்டோம். ஓகே, விஜயராகவன் அவர்களுடைய பெயில பத்தி பாக்கணும்னா என்னன்னா ஒரே வாரத்துல சொல்லி முடிச்சிருங்க, விஜயராகவன் அவர்களுக்கு பெயில் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. மக்களே, நீங்க நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நண்பா யோசிச்சு பாருங்க நண்பா, இந்த நிறுவனத்துக்கும் விஜயராகவன் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு எப்ப வழக்கு தொடுத்தாங்களோ அப்பவே சக்தி ஆனந்த் சொல்றாரு. இப்ப ஒன் ஆஃப் த டைரக்டர் அப்படின்ற மாதிரிலாம் சில வார்த்தைகள் வந்துச்சு, இது ஏன் இப்ப வருது, இவருக்கு ஏன் பெயில் வாங்கணும், உங்களுக்கு தான் சம்மந்தமே இல்லைங்க, எதுக்குங்க பெயில் வாங்கணும். எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் மக்கள் வந்து முழுசா புரிஞ்சுக்க போறதும் கிடையாது. அப்புறம் அவரு என்ன சொல்றாரு, திரும்ப திரும்ப நான் அதையே சொல்லி எனக்கு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகுது, இந்த நிறுவனம் வந்து எம்எல்எம் கிடையாது, நாங்க வந்து சேல்ஸ் தான் பண்றோம், பர்ச்சேஸ் தான் மக்கள் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இந்த ஆப்ல யாராவது ஒருத்தங்க ரெஃபரன்ஸ் இல்லாம சேர்ந்துட்டாங்கன்னு ஒருத்தங்களை காட்டுங்க, என் சேனல்ல நான் இன்னையோட இழுத்து மூடிட்டு போயிடுறேன். ரெஃபரன்ஸ் தாங்க இந்த மைவித்ரி ஆட்ஸ், ரெஃபரன்ஸ் இல்லாம சேரவே முடியாது. அப்புறம் நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, உங்களோட பக்கத்துல இருக்க நண்பர்களோ உங்களோட உறவினர்கள்ட்ட கேட்டு பாருங்க, சில்வர் கோல்டன் மெம்பருக்கு டைமண்ட் மெம்பருக்கு யாருக்குன்னா பணம் வந்திருக்காங்க, 10-ல் 2 பேருக்கும் ஒருத்தங்களுக்கு வந்திருக்கும், மற்றபடி யாருக்கும் பணம் வரல, ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்க கேட்கலாம், பணம் வரலையே அப்ப ஏன் வந்து அவங்க வழக்கு போட வேண்டியதானே, எங்க எல்லாரும் வந்து வழக்கு போட தெரிஞ்சவங்களா இருக்க மாட்டாங்க, பாமர மக்களா இருக்கிறாங்க, இவங்களுக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாது, சரிங்களா. அதனால என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வேலையை பாருங்க, அப்புறம் என் மீது புகார் கொடுத்தவங்களும் என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், சரிங்களா. அடுத்த புகார் கொஞ்சம் சரியான முறையில கொடுங்க. அடுத்த ஒரு பதிவுல விழிப்புணர்வோடு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.